2020 கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா அந்த எல்லை பகுதியில் சில மோதல்கள் நடந்தது. அதிலிருந்தே இரண்டு நாடுகளுக்கு இடையில் உறவுங்கிறது வந்து கொஞ்சம் சீர்குலைந்து போயிருக்கிறது. நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுவதற்கான மூலப்பொருட்கள், கச்சா பொருட்கள், வேறு பலவிதமான சப்ளைஸ் மிக அதிகமாக இந்தியாவுக்கு சீனாவிலிருந்து தான் வருது. சீனாவோடு உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா முயற்சிக்க வேண்டும்ங்கிறது ஆர்எஸ்எஸ் பத்திரிகையிலேயே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த மின்சார வாகனங்கள், ஸ்மார்ட் ஃபோன், சோலார் பேனல், மருந்துகள், இந்த துறைகளில் இந்தியாவில் வளர்ச்சி வரணும்னு சொன்னால் சீனாவோடு பொருளாதார ரீதியான உறவுகள் பராமரிப்பதோடு இணைந்து தான் இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி அக்டோபர் 21-27 வாரத்துக்கான தலையங்கம், இந்திய சீன உறவுகளில் இயல்பு நிலை திரும்புவதற்கு எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கை, இதுதான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. நம்முடைய இந்திய அரசு அக்டோபர் 21ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதில் இந்திய சீன லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசின்னு சொல்லுவோம், அதில் ரோந்து போவதற்கான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது, ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்தப்பட்டதுன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தகுந்த நிகழ்ச்சி போக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இந்த நடவடிக்கை மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கும், 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா அந்த எல்லை பகுதியில் சில மோதல்கள் 2020 நடந்தது. அதிலிருந்தே இரண்டு நாடுகளுக்கு இடையில் உறவுங்கிறது வந்து கொஞ்சம் சீர்குலைந்து போயிருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரெண்டு நாடுகளுமே வந்து இந்த மோதல்கள் மோதல்களாகவே இருக்கட்டும், இது வந்து ஒரு ஃபுல் ப்ளோன் வார், பெரிய போராக மாறுவதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறத இரண்டு நாடுகளுமே யோசித்து அதை வந்து கரெக்டாக கொண்டு போனாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு 31 சுற்று பேச்சுவார்த்தைகள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்திருக்கு. ஒன்று இராணுவ மட்டத்தில் நடந்திருக்கு, அடுத்தது ராஜீய மட்டத்தில் நடந்திருக்கு, டிப்ளமேட்டிக் லெவலில் நடந்திருக்கு. இதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு நாடுகளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அரசியல் தலைமை அப்படின்னா என்ன, இரு நாடுகளுடைய அரசாங்கங்கள், இந்தியா சீனா இரண்டு நாடுகளுடைய அரசாங்கங்களும் கூட இந்த இரு நாட்டு உறவில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும், அதுதான் நல்லது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாங்க. ஏப்ரல் மாதமே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு ஸ்திரமான, அதாவது நிலையான, அமைதியான உறவு இருப்பதுங்கிறது இரண்டு நாடுகளுக்கு மட்டும் முக்கியமானதல்ல, இந்த பிரதேசத்துக்கு முக்கியமானது, உலகத்துக்கே தேவைப்படுகிற ஒரு விஷயங்கிறத ஏப்ரல் மாதமே அவர் சொல்லியிருந்தார். அதே போல் நம்முடைய அயல்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அவர் சீனாவினுடைய அயல்துறை அமைச்சர் வாங் யி, அவரை வந்து ஒரு 2 மாத காலத்தில் 2 முறை சந்தித்து அவர் பேசியிருக்காரு. அதே போல் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், அவர் வந்து வாங்கிய சந்திச்சிருக்காரு. எங்கே சந்திச்சாருன்னா, ரஷ்யாவினுடைய சென்ட் பீட்டர்ஸ்பர்க், அங்கே வந்து சந்திச்சிருக்காரு. அங்கே வந்து பிரிக்ஸ் ப்ளஸ் நாடுகளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடைய கூட்டம் ஒன்று நடந்தது. அதுக்கு போனபோது அஜித் தோவல் வாங்கி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு மிலிட்ரி மட்டத்தில், இராணுவ மட்டத்தில் 2 கூட்டம், பேக் டு பேக் கூட்டம்ங்கிறது நடந்திருக்கு. நம்முடைய அயல்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னதை போல, இதெல்லாம் வந்து நடந்திருக்குன்னா ரொம்ப பொறுமையான, நிதானமான டிப்ளமசி, ராஜீய ரீதியான உறவுகள் பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். அது கரெக்டு. ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சர்ச்சைகளும் டிஸ்பியூட்ஸும் வந்ததுன்னு சொன்னால், அதை அணுகுவதற்கு இந்த பொறுமையான, இடைவிடாத, நீடித்த, நிதானமான அணுகுமுறை தான் தேவைப்படும். ஷார்ட்கட்லாம் எதுவும் இதில் கிடையாது. அப்படி தான் நடந்திருக்குங்கிறத ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறோம். இப்போ இந்த முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்ட பிறகு, இப்போ சமீபத்தில் இரண்டு நாடுகளுடைய அரசியல் தலைமைகள் சந்தித்தது அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் சீன அதிபர்
ஷிஜின்பிங் அவர்களும் எங்கே சந்திச்சிருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய கசான் நகரத்தில் பிரிக்ஸ் நாடுகளுடைய உச்சி மாநாடு, அங்கே சென்றபோது அவங்க சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம கருத வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு இரு நாட்டு அரசியல் தலைமை சந்திப்பது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. 2020 பிறகு இதுதான் முதல் முறை. இருவரும் சந்தித்து பேசும்போது இருதரப்பு உறவுகளில் இன்னும் கூட கொஞ்சம் இயல்பு நிலை திரும்பணும், அமைதி நிலைநாட்டப்படணும், அதுக்கான நடவடிக்கைகள் இரண்டு நாடுகள்லேயும் எடுக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ இது சம்பந்தமான ஒரு முயற்சி இந்திய முதலாளித்துவத்துக்கும் தேவைப்படுது. இரு நாடுகளுக்கிடையில் உறவுகள் வந்து ஸ்திரப்படுத்தப்படணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்திய முதலாளித்துவத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா சீனாவோட நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஏற்கனவே பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இரு நாடுகளுக்கிடையில் உறவு முறையாக பராமரிக்கப்படும் போது தான் பொருளாதார ரீதியாகவும் அது உதவி செய்யும் அப்படிங்கிற முறையில் இந்திய முதலாளித்துவத்துக்கும் அது வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்கள் அடிப்படையில் நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுவதற்கான மூலப்பொருட்கள், கச்சா பொருட்கள், வேறு பலவிதமான சப்ளைஸ், அது வந்து பல நாடுகள்லேருந்தும் நமக்கு வரும், சீனாவிலேருந்தும் வருது. ஆனால் மிக அதிகமாக சீனாவிலேருந்து தான் இன்பவுண்ட் ஷிப்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது மிக அதிகமாக இந்தியாவுக்கு சீனாவிலேருந்து தான் வருது. இப்போ இந்த ஏப்ரல் செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 56.29 பில்லியன் டாலர் மதிப்புள்ள இன்பவுண்ட் ஷிப்மெண்ட் என்பது சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்முடைய அரசாங்கம் வந்து நம்முடைய உற்பத்தி துறை அதிக அளவு முன்னேறணும் அப்படின்னு சொன்னால், இந்த மின்சார வாகனங்கள், ஸ்மார்ட் ஃபோன், சோலார் பேனல், மருந்துகள், இது சம்பந்தமான துறைகள் வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசு யோசிச்சிருக்கக்கூடிய விஷயம். இந்த துறைகளில் இந்தியாவில் வளர்ச்சி வரணும்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து சீனாவோடு பொருளாதார ரீதியான உறவுகள் பராமரிப்பதோடு இணைந்து தான் இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது நடக்கும். குறிப்பாக இந்த துறைகளில் சீனாவினுடைய உதவி நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. அதனால் பொருளாதார சூழல் இப்படி இருக்கும்போது இரு நாட்டு உறவுகள் முறையாக பராமரிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் நமக்கு சாதகமான சில பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ வந்து சீன முதலீடு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இங்கே இந்தியாவில் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உண்மையிலேயே இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா இது வந்து சரியான வாதம் கிடையாது. இப்போ சமீபத்தில் 1 பில்லியன் டாலர் அளவுக்கான முதலீடு ஒன்று இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது, இந்தியா அதை நிராகரிச்சிருச்சு. அந்த 1 பில்லியன் டாலர் முதலீடு யார் போடுறேன்னு முன் வந்தான்னா, சீனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனம் பிஒய்டி. அவங்க வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய மின்சார வாகன உற்பத்தியாளர் அவங்க. அப்போ அவங்க கிட்ட ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் இந்திய நிறுவனமும் அந்த சீன நிறுவனமும் இணைந்து ஜாயின்ட் வெஞ்சரில் நம்ம வந்து தொழில் துவங்கியிருந்தால், 2023 இந்த முதலீடு நமக்கு வர்றதா இருந்தது, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு இருந்தால் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிருக்கலாம். ஆனால் அது துரதிருஷ்டவசமாக அந்த முதலீடு வேண்டாம் என்று மறுக்கப்பட்டது. அதனால் அந்த பொசிஷனை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த தலையங்கத்தில் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று, இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் உறவுகள் வந்து முறையாக பராமரிக்கப்படணும்னு நம்ம சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து புவி அரசியல். ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நிறைய மாற்றங்கள்ங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு. உக்ரைனில் நடக்கக்கூடிய யுத்தம், அதே போல் மேற்காசிய பகுதியில் காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஆக்கிரமிப்பு, தாக்குதல், இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், பல நாடுகளுக்கு இடையில் வர்த்தகங்களை சீர்குலைக்கிறது, சில ரூட்டு வழியாக நம்ம வந்து சரக்குகளை கொண்டு வர முடிவது கிடையாது, இதெல்லாம் இந்த யுத்தங்களின் காரணமாக நடந்திருக்கக்கூடிய பாதிப்புகள். அதனால் இப்போ பல நாடுகளில் என்ன மாதிரியான சிந்தனை போக்கு வருதுன்னா,
இந்த எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாதும்பாங்க. அதாவது எல்லா வர்த்தக உறவுகளையும் வந்து அமெரிக்காவை மட்டும் மையப்படுத்தி பண்ணாம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாடுகள் வந்து பாதிக்கப்படும், ஆகவே அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி பல நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிக்ஸ் ப்ளஸ் மாதிரியான பிளாக்ஸ், பல நாடுகள் இணைந்திருக்கக்கூடிய பிளாக்ஸ், அதில் வந்து சேருவது நல்லது அப்படின்னு பல நாடுகள் யோசிப்பதுங்கிறது இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் சவுதி அரேபியா, ஈரான் ரெண்டுமே வந்து இந்த பிரிக்ஸ் ப்ளஸ் அந்த குழுவில் அவங்க இணைய முன்வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த புவி அரசியலில் இவ்வளோ மாற்றங்கள் வந்து பிரிக்ஸ் ப்ளஸ் குரூப்பிங்கில் வேறு பல நாடுகள் வந்து இணைவதற்கு முன் வரும்போது இதில் இருக்கக்கூடிய சீனாவோட இந்தியா வந்து வேறுபட்ட உறவுகளை வைத்திருப்பதுங்கிறது பலனளிக்காது. ஆகவே இதுவும் ஒரு காரணம் இரண்டு நாடுகளுக்கு இடையில் உறவுகள் வந்து ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும், குறைஞ்சபட்சம் எதிர்மறையாக இல்லாமல் இருக்க வேண்டும்ங்கிறது இந்த ஆங்கிளிலிருந்து பார்த்தாலும் தேவைப்படுது. இந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்திய அரசு அமெரிக்காவோடு மிக நெருக்கமாக இணைந்து நிறைய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் உடன்படிக்கைகள், இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அமெரிக்காவை சார்ந்து இருப்பது அல்லது அமெரிக்காவோடு நெருக்கமாக போவது அப்படிங்கிற முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான ஆர்கனைசர் கூட என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா வாபஸ் வாங்கி இருப்பது, சில கொள்கை நிலைப்பாடுகளில் அமெரிக்கா வந்து நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளாமல் இருப்பது, இதையெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான ஆர்கனைசர் இந்த விஷயங்களை சுட்டி காட்டி, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து மறுபடி அமெரிக்க அதிபராக ஒருவேளை தேர்வு செய்யப்பட்டால் இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், எனவே இந்த சூழலில் அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காமல் சீனாவோடு உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா முயற்சிக்க வேண்டும்ங்கிறது ஆர்எஸ்எஸ் பத்திரிகையிலேயே சுட்டி காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து ஒரு மிக நீண்ட எல்லை இருக்குது, ஒரு 3400 கிலோமீட்டர் அளவுக்கான எல்லை. ஆனால் அந்த 3400 கிலோமீட்டரில் பெரும்பகுதி இடங்களில் வந்து எல்லைகள் ஒரு சரியாக குறிக்கப்படலை, இரண்டு நாடுகளும் ஏற்றுக்கொண்டு கரெக்டாக டிமார்க்கேட் ஆகலை. இதை ஒட்டி நிறைய சர்ச்சைகள் இந்த எல்லை பகுதியில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலையும் இருக்குது. ஏற்கனவே இது சம்பந்தமான சில உடன்படிக்கைகள் எட்டப்பட்டிருக்கு, 1993 2013 அதனால் இப்போ நமக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னா, இந்த டிமார்க்கேஷன் இல்லாமல் இருப்பதால் ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட், இது உள்பட பல சர்ச்சைகளை பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டு ஒப்பந்தங்களின் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை அணுகுவது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால் மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவோடு பொருளாதார ரீதியான உறவுகள், அதே போல் பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்சஸ், நம்முடைய உற்பத்தி துறைக்கு அங்கிருந்து முதலீடுகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது, அதன் மூலமாக நம்முடைய தொழில்நுட்பத்தையும் உற்பத்தி தகுதிகளையும் அதிகரித்து கொள்வது அப்படிங்கிற முறையில் மோடி அரசாங்கம் வந்து செயல்படுவது தான் ப்ரூடண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் இரு நாடுகளுக்கு இடையில் உறவுகள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்புவது, ஸ்திரப்படுத்தப்படுவது, அமைதியான உறவாக இருப்பதுங்கிறது பரஸ்பரம் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து இந்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும்ங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.